மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு ஜோதிடம் மூலம் தீர்வு கொடுக்கக்கூடிய நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வகையில மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு ஜோதிடத்து மூலமா சொல்றதுக்காக வேண்டி மக்கள் ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்

இத்தனாவது அடியில் தண்ணி வரும் ஒரு முந்நூறு அடி போடணும் அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி வரும் சார் அதுலேயும் வரலேன்னா அவங்க கேள்வி அவங்க அவநம்பிக்கையாக இருக்காங்க ஏன்னா அவங்க நிறைய பேர்ட்டை பார்த்துட்டாங்க வாசித்துக்காரங்க நீரோட்டம் போய் பார்த்தாலுமே அது சக்ஸஸாக வரலை சார் உங்களுக்கு அப்படி இருக்கா ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் சொல்லுங்கங்கிறாங்க சார் முதல்ல நான் சொன்னது செய்யுங்க ஆரஞ்சு பழம் தக்காளி ரெண்டையும் ஜூஸ் போடுங்க நான் சொல்கிற இடத்துல ஒன்றே அதை அதை கொண்டே ஒரு ஒரு வாரம் ஊற்றுங்க அந்த பூமியில் எந்த இடத்துல போர் போடுறீங்களோ அந்த இடத்துல வேணால் நீரோட்டக்காரங்களையும் கூட்டி வச்சு காட்டிக்கோங்க அண்ணன் சார் நிறைய இடத்துல பார்த்தோம் போர் போட்டு தண்ணி வரல சார்ங்கிறாங்க சரி இன்னும் பேர் கொண்ட ஆள் யாராவது ஆள் வருவார் நீரோட்டக்காரரு இந்த மாதிரி அவர் பேர் மணிகண்டன் ஏதாவது பேர் இருக்கும் அவரை பிடிக்கும் என்ன மணிகண்டன் அவர் திருப்பூர் முழுக்க வளைச்சி வளைச்சி சுற்றிட்டார் நீரோட்டம் ஆள் யார் மணிகண்டே மணிகண்டன் கடைசி ஒரு போர்வெல் ஏஜெண்டு ஏஜென்ட்டு மணிகண்டன் ஒரு ஆள் இருக்கு ஐயா நீ அவரை கூப்பிட்டு போயான்னு அவர் வந்து தேங்காய் மட்டும் வச்சுட்டு போயிருக்கிறார் படுத்துருக்கங்க எந்திரிச்சிருச்சு அந்த இடத்துல தண்ணி இருக்கு அவர் சொன்ன இடம் கரெக்ட் தான் அப்படின்னு சரி ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஆரஞ்சு பழமும் தக்காளி பழத்தையும் ஜூஸ் போட்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு தக்காளி பத்து பதினஞ்சு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு அதை வண்டி ஊற்றிடுங்க இந்த கிரவுண்டில் தொடர்ச்சியாக ஊற்றுங்க ஏழு நாள் ஊத்துங்க என்ன காரணம் சார் சொல்லி முடிச்சுக்கிறேன் சுக்கரை உரையில் ஊத்துங்க தொடர்ந்து சுக்கர உரையிலையும் உண்டியை ஊத்துறாரு சரி ஊற்றிட்டேன் அடுத்து என்ன செய்யணாரு நேரம் சேரன்மாதேவி தென்காசி பக்கத்தில் சேரன்மாதேவி பொதுவாக அந்த பூமியை சரி செஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அகத்தியார் பூமியை சரி செஞ்சவர் யார் அகத்திய மகரிஷி நம்ம சிவபெருமானுக்கு கைலாயத்தில் திருமணம் நடக்கும்போது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் எல்லாம் ஒன்னா வந்து இமாலயத்தில் வந்து நிற்கும் பொழுது கைலாயத்தில் நிற்கும் பொழுது கைலாயத பருவதமே ஒரு பக்கம் சாஞ்சு தட்சிண பிடவே உயர்ந்துருது அப்போ இந்த பூமியை சரி செய்ய யாரால முடியும்னா அகத்திய மகரிஷியால் தான் முடியும் சிவபெருமான் கட்டளைறார் இந்த பூமியை சரி செய்ய அகத்தியை சான்றாரு அகத்தியர் பா நீங்க சினிமாவோட பாடிட்டு போய் உலகம் சமநிலை பெற வேண்டும்னு பாட்டு பாடிட்டு அகத்திய மகரிஷி நடந்து வர்ற மாதிரி சீனு அப்போ அந்த பூமி நிலையம் சரியாகும் அப்போ அந்த பூமி பிரச்சனை அவருக்கு தண்ணி வேணும் அப்ப அகத் தண்ணிய கமண்டலத்துல அடக்கினது யார் அகத்தியர் அகத்திய மகரிஷி அப்ப அவர்கிட்ட தான் போகணும் போக பாவநாசத்தில் போய் குளிங்க குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அகத்தியர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவனையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணி அகத்தியர் அறிவிலையும் போய் குளிங்க குளிச்சுட்டு சேரன்மாதேவி அப்படிங்கிற இடத்துல மிளகு பிள்ளையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த விநாயகருக்கு மிளகு அரைச்சு பூசுங்க அபிஷேகம் பண்ணுங்க அந்த அபிஷேக தண்ணி ஒரு நீரோட கலக்கும் அந்த நீரோடைய வெட்டியவர் ஒரு கன்னட மனிதர் கர்நாடகத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து கேரளத்திலிருந்து வரக்கூடிய நதியை அந்த ஊருக்குள்ள தேவிக்குள்ள திருப்பி விட்டவர் ஒரு கன்னடர் கேரளத்திலிருந்து வரக்கூடிய நதியை அந்த ஊருக்குள்ளே விவசாயம் வறண்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி இந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்து அவரால் முடியலை அந்த 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 ஒரு திட்டமிடலை அவரால் சரி செய்ய முடியலை அப்போ அந்த விநாயகரை வேண்டுறாரு விநாயகருக்கு மிள அவர் கிடச்ச தானியமான அரைச்சி அவருக்கு நெவேதியமாக வைக்கிறாரு மிளக அரைச்சி பூசுறாரு பூசி அந்த விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த குளம் வெட்டி அந்த நீரை கொண்டு வர்றாரு அப்போ அந்த விநாயகர் பெருமான் காட்சி கொடுக்கிறார் என்ன சொல்றாருன்னா என் மேலே அபிஷேக தண்ணி பட்டு இந்த வாய்க்காலில் விழுகும் பொழுது நீ வெட்டிய வாய்க்காலில் விழுகும் பொழுது மழை பெய்து தண்ணி வரும்னு ஒரு உத்தரவு கொடுக்கிறார் அப்போ அந்த மிளகு பிள்ளையார போய் பார்த்து அவரை தரிசனம் செய்து மிளகாலை அரைச்சி அவருக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த நீரோடை அந்த நீங்க பண்ண அபிஷேக தண்ணி நேரம் அந்த ஓடையில கலக்கணும் அதை பார்த்துட்டு வாங்க மறுநாள் எந்த நாளும் பார்க்க வேண்டாம் போர் போடுங்க தண்ணி வரும் அதுக்கப்புறம் ஒரு போர் போட்டு தண்ணி வந்து வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாரு சோ இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வித்தியாசமா 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 சொல்லி அவரு எதுனாரு சார் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு போர் போட்டு இன்னைக்கு தண்ணி அவருக்கு வந்துகிட்டு இருக்கு சோ இது மாதிரி நிறைய சொல்லி